ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலையும் இப்போ இருக்கக்கூடிய கல நிலவரம் எப்படி இருக்கு கடந்த கால தேர்தல் முடிவு வரலாறு இதெல்லாம் பார்த்துட்டு இப்ப இருக்கக்கூடிய உத்தேசமான தேர்தல் வேட்பாளர்கள் யாரா இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கள்ளக்குறிச்சியும் விழுப்புரம் ஜெயலலி விழுப்புரத்தில் இப்போ எம்பிஆர் இருக்கிறது விசிகாவை சேர்ந்த திமுக சின்னதில் போட்டிட்டார் ரவிக்குமார் அவரை எதிர்த்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல வந்து பாமகவை சேர்ந்த வடிவேல் ராவணன் போட்டிட்டார் இவங்களுடைய ஓட் டிஃபரன்ஸ் எல்லாம் நைன்டீன் டுவெண்ட்டி ஒன்னை பாக்கிறதுக்கு முன்னாடி விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் என்ன அது யாருக்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத பார்த்திடலாம் விழுப்புரம் திண்டிவனம் வானூர் விக்கிரவாண்டி திருக்கோவிலூர் உளுந்தூர்பேட்டை இதுல திண்டிவனமும் வானூர் ஆஹ் இது திண்டிவனமும் வானூர் இது ரெண்டு மட்டும் அதிமுக கிட்ட இருக்கு மீதி நாலுமே வந்து அஹ் திமுக வெற்றி பெற்ற இடங்கள் விழுப்புரம் அப்படின்னாலே அது பொன்முடி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஒரு பெரிய ஸ்டார் கையில் இருக்கிற மாதிரி விழுப்புரம் வந்து அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க பகுதி ஆனால் இப்போ வந்து அவர் வந்து அமலாக்கத்துறை விசாரணை தொடர்ந்து வந்து அது மாதிரியான ஒரு நெகட்டிவ் ஷேடு வந்து பொன்முடி மேலே விழுந்திருக்கு கள்ளக்குறிச்சியில் பார்த்தோம்னா அவருடைய பையன்தான் வந்து எம்பியாகவே இருக்காரு ஸோ இருபத்தி நான்கு தேர்தல் அப்படிங்கும்போது ஊழலில் முன் வச்சு செந்தில் பாலாஜி வந்து அரசில் இருக்காரு அடுத்து இவர் வந்து கைதாக வாய்ப்பு வாய்ப்பு இருக்குன்னு பிஜேபியோட பிரச்சாரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போதோ இல்லைனா அதிமுக இல்லைனா பிஜேபி ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை வந்து அங்கே நிறுத்தினாங்கன்னா இந்த ஊழல் வழக்குகளால திமுகவுக்கான ஓட்டு அப்படிங்கிறதுக்கு சரியா வாய்ப்பு இருக்குல்ல இல்ல ஒரு ஊழல் வழக்குனால வந்து ஒரு ஊழல் வழக்கு தேர்தலில் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிற இடத்தெல்லாம் வந்து கடந்து நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம் பொன்முடி மேலே வந்து இப்போதான் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது இல்லை பொன்முடி மேலே வந்து நிறைய அதிருப்தியில் திமுகவை சேர்ந்தவங்களுக்குமே அவர் வந்து கட்சிக்காரங்களை மதிக்க மாட்டார் எடுத்து பேசுவார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் திமுக தரப்பில் விழுப்புரம் மாவட்ட திமுகவினரே வந்து அவர் அவர் மேலே வந்து சொல்லப்படுறது தான் இன்னொரு விஷயம் வந்து விழுப்புரம் வந்து ஒரு வன்னியர் பெல்ட் வன்னியர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு பகுதி அதில் வந்து வேற ஒரு சமூகத்தை சேர்ந்த பொன்முடி வந்து ஒரு வலிமையான தலைவராக மாறினதே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பொன்முடி வந்து உடையார் சமூகத்தை சேர்ந்தவர் அங்கே அந்த வன்னியர் பெல்ட்டில் வந்து அவர் வந்து ரைஸ் ஆனதே வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் வந்து திமுகவில் சொல்லப்படும் தமிழ்நாடு அரசுலேயே வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று மற்ற எல்லா கட்சிகளையும் பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து வன்னிய சமூகத்தை சேர்ந்தவங்க தான் முக்கியமான தலைவர்களாக இருப்பாங்க அதிமுக பக்கம் வந்து விழுப்புரம் யார் கண்ட்ரோல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவிசண்முகம் கண்ட்ரோலில் இருக்கும் சிவிசண்முகம் வந்து வன்னியர் ஆனால் அப்படியான ஒரு சமூக பின்புலம் இல்லாமல் தன்னுடைய சமூகம் அதிகமாக இல்லாத ஒரு இடத்துல வந்து தன்னை ஒரு வலிமையான தலைவரான நிலையத்துக்கிட்டவர் வந்து பொன்முடி அங்கே இருக்கிற வன்னியர் திமுக சேர்ந்த வன்னியர்களுமே வந்து பொன்முடிக்கு பின்னாடி தான் வந்து அணிவகுத்து அளவுக்கு அந்தளவுக்கான ஒரு இடத்த வந்து தனக்குன்னு ப்ரூவ் பண்ணவர் அவருக்கு தண்டனை கிடைச்சாலும் சரி அவருடைய எம்எல்ஏ பதவி பறி போனாலும் சரி இன்னும் வந்து விழுப்புரம் திமுக அப்படிங்கிறது வந்து பொன்முடியினுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது விழுப்புரத்துலேருந்து இருந்து இவர் துணை பொதுச் செயலாளராக இங்கே வரும்போது இங்கே தலைமை தலைமை கழகத்துக்கு வரும்போது அங்கே வந்து அவருடைய ஆதரவாளர் ஒருத்தர் தான் அவருடைய தீவிர ஆதரவாளர் அந்த விக்கிரவாண்டி எம்எல்ஏவை தான் வந்து அங்கே வந்து ஒரு மாவட்ட செயலாளரை நியமிச்சுட்டு தான் வந்தார் ஸோ அவர் வந்து இன்னும் வந்து அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது

திமுகவுடைய ஓட்டு வந்து அஞ்சு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணாகவும் ஓவராலாக அவங்களோட ஓட்டு அதிமுக கூட்டணிக்கான ஓட்டு வந்து ஐந்து லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறா இருக்குது அப்போது ஓட்டு வித்தியாசம் அப்படிங்கிறது கொஞ்சம் நெருங்க ஐம்பதாயிரம் தான் வித்தியாசம் இருந்திருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் கம்பேர் பண்ணும் போது சட்டமன்ற தேர்தலுக்கு ஓட்டு வித்தியாசம் ரொம்ப அதிகமாக இல்லை பொன்முடி நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் வந்து தொடர்ந்து பேசக்கூடிய வாசிகள் அந்த ஓசி பஸ்ன்னு சொன்னதாக இருக்கட்டும் ஒரு ஒரு எம்எல்ஏ வந்து அவர் வந்து தாழ்த்தப்பட்ட சாதி அப்படிங்கிறதுனால வந்து அவர் நிக்க வச்சு பேசினதா இருக்கட்டும் அந்த வீடியோ வைரல் ஆனதுன்னு இப்படி தொடர்ந்து மக்களுக்கான இல்லாம அவர் தொடர்ந்து ஒரு அவர் பேச்சு மூலமாவே ஒரு அடிபடுற அப்போ இதெல்லாம் வந்து பிரச்சாரத்துல வந்து முன்வைக்கும் போது அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கறத ஒரு அடித்தட்டு மக்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் தோணாத அந்த அளவுக்குலாம் போகாது பொன்மொழியினுடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது வந்து நீங்க இந்த ஓட் கவுண்ட் சொன்னதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வாங்கினதை விட திமுகவுக்கான வாக்குகள் வந்து ஐயாயிரம் அதிகமாக தான் இருக்குது அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரம் அஞ்சு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரமாயிருக்கு விழுப்புரம் தொகுதி அப்படிங்கிறது வந்து திமுகவுக்கு சாதகமான ஒரு தொகுதி தான் விழுப்புரம் மக்களவைத் தொகுதி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டப்பேரவை தேர்தலையுமே இந்த தொகுதிக்கு உட்பட்ட பல சட்டப்பேரவை தொகுதிகளை வந்து திமுக இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயும் வந்து அங்கே திமுக போட்டியிடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது ஏன்னா வந்து ஒரு சாதகமான தொகுதி அப்படிங்கிறதுனால கூட்டணி கட்சி அப்படிங்கிறதுனால வந்து விசிகாவை கொடுக்கப்பட்டது மறுபடியும் வந்து அது விசிகாவை கொடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு தான் சொல்லப்படுது இன்னொன்று வந்து ரவிக்குமாரோடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம் வந்து ஒரு உதயசூரன் சின்னத்திலேயே இன்னும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலப்போ வந்து ஒரு வீடியோ பொன்முடி வந்து ரவிக்குமாருக்காக பிரச்சாரம் பண்ணார் அவர் வந்து பொன்முடி வந்து ஒரு பிஹெச்டி பட்டம் வாங்கினர் ஒரு சாதாரண மக்கள்கிட்ட எதை சொல்லி பிரச்சாரம் பண்ணணுமோ இல்லை எந்த மாதிரி ஓட்டு கேட்கணுமோ ஒரு போடுங்கம்மா ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண தொண்டர்கள் திருவில் நடந்து போய் கேட்குற மாதிரியான ஒரு இதை வந்து பொன்முடியை வந்து பண்ணியிருப்பார் ஸோ அவருக்கு அந்த கல அரசியலும் தெரியும் பொன்முடிக்கு வந்து கல அரசியல் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதும் தெரியும் திராவிட இயக்கம் தொடர்பான ஆராய்ச்சி பண்ணி பிஹெச்டி பட்டம் வாங்கினர் அப்படிங்கிறதுனால கொள்கை ரீதியாகவும் வந்து அவருக்கு இன்னொரு முகமும் உண்டு ஸோ பொன்முடி மேலே இருக்கிற இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தான் சொன்னேன் அவருக்கு ஆரம்ப காலகட்டத்துலேருந்து அவர் மேலே இந்த விமர்சனங்கள் உண்டு ஏன்னா அவர் எல்லாருகிட்டையுமே பேசும்போது கொஞ்சம் வந்து வார்த்தைகள் வந்து கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை தான் பேசுவார் கொஞ்சம் எரிஞ்சு விழுகிற மாதிரி தான் பேசுவார் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே அவருக்கு இந்த பிரச்சனை உண்டு ஆனாலும் வந்து அவர் வந்து பல முறை எங்கள் சட்டப்பேரவை தேர்தல்களில் ஜெயிச்சிருக்காரு அமைச்சராக இருந்திருக்காரு அந்த ஒரு மாவட்டத்தை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்காரு கிட்டத்தட்ட ரெண்டு மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒன்றுபட்ட விழுப்புரம் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலராக வந்து இருந்தார் அப்படிங்கும்போது ரெண்டு மாவட்டத்தை கையில் வச்சு ரெண்டு மக்களவை தொகுதிகளுடைய பொறுப்பாளராக வந்து இருக்கிற மாதிரியான அளவுக்கான ஒரு ஆள் தான் அப்படிங்கும்போது இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அவரை பெருசாக ரவிக்குமார் தான் நிற்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ரவிக்குமார் நிற்க வாய்ப்பு இருக்கு ஆனால் எந்த சின்னத்தில் நிற்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு மறுபடியும் வந்து திமுக சின்னத்தில் நிற்பாங்க ஆனால் அவங்க தனி சின்னம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து இன்னொரு முன்னெடுத்துருக்காங்க அதனால வந்து அது சின்னம் தொடர்பான விஷயங்கள் மட்டும் இருக்க வாய்ப்பு இருக்கு பாஜகவை பொறுத்த வரைக்கும் வெங்கடேசன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தேசிய துப்ரவு ஆணையத்தினுடைய அந்த ஆணையத்தில் இருக்கிற அவரும் வந்து போட்டியிட வாய்ப்பு இருக்கு பாஜகவை பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சிகளில் பார்க்கும்போது அதிமுகவில் வந்து அந்த சிக்கல் இன்னமும் இருக்கு பெரும்பான்மையான தொகுதிகளில் வந்து அவங்க யாருக்கு கொடுக்கறது இல்லை சீட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அந்த இடத்துல தான் வந்து இன்னும் அதிமுக இருக்குது ஒருவேளை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கூட்டணியில் இருந்தாலும் அவங்களும் வந்து விழுப்புரத்தை கேட்க ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா டாக்டர் ராமதாசனுடைய சொந்த ஊரான தையாபுரம் வந்து இந்த தொகுதிக்குள்ளே தான் வருது அப்படிங்கிறதுல அவங்களும் கேட்க ட்ரை பண்ணுவாங்க அவங்க ஒரு வேளை கேட்டால் மறுபடியும் வந்து வடிவேல் ராவணனே கிளம்புறாங்க வாய்ப்பு இருக்குது அவர் வந்து பாமக பொருளாளராக இருக்கார் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு தனித்தொகுதி அப்படிங்கிறதுனால அவருக்கே வந்து இந்த தொகுதி கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு இல்ல சிதம்பரம் தனித்தொகுதி பாமக கொடுக்கப்பட்ட அவர் அங்கே மூவ் ஆகுவார் ஏதோ ஒரு தொகுதியில போட்டிடுவார் அது வந்து பெரும்பாலும் விழுப்புரமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் பொன்மொழிக்கு நீங்க சொல்ற மாதிரி அந்த வழக்குகள் விமர்சனங்கள் எல்லாம் தாண்டி அவருடைய இத்தனை ஆண்டுகால அனுபவத்துக்கு கை கொடுக்குதா என்ன அப்படிங்கறது தேர்தல் முடிவுகள்ல பார்ப்போம்